ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு தொழில் கண்டுபிடிப்புகள். நம்மளுடைய யூனிட் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா, இலவச மாதிரி தேர்வு 1. சரிங்களா, நம்ம தேர்வுத்தாள் வந்து PDF கொடுத்துருந்தோம். சரிங்களா, எல்லோரும் வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 74 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம கேஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி, சேனலில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பில் இருக்கிற ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, ஓகே. அடுத்தடுத்த தேர்வுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குழு தலைவர் முறை உருவாதல் கீழ்கண்டவற்றில் எந்த காலத்தின் பண்பாட்டு கூறாகும்? குழு தலைவர் முறை உருவாதல் கீழ்கண்டவற்றில் எந்த காலத்தின் பண்பாட்டு கூறாகும்? ஆப்ஷன் ஏ இரும்பு காலம். சால்கோலித்திக் காலம் என்பது இரும்பு காலம். பனை ஓலைகளில் எழுதப்பட்ட இலக்கியங்களை மீட்டு அச்சில் வெளியிட்டவர்களுள் தவறானவற்றை கூறு. பனை ஓலைகளில் எழுதப்பட்ட இலக்கியங்களை மீட்டு அச்சில் வெளியிட்டவர்களுள் தவறானவரை கூறு. உவேசா, ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, மூன்றுமே வந்து பனை ஓலைகளில் எழுதப்பட்ட இலக்கியங்களை மீட்டு அச்சில் வார்த்தவர்கள். சரிங்களா, வேதநாயகம் பிள்ளை வந்து இதற்கு தவறானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தையும், ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபினை கொண்டுள்ளது என்றும் கூறியவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். சரியான விடை. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். புகழூர் கல்வெட்டு காணப்படும் இடம் ஆப்ஷன் பி கரூர். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நான்கு புறமும் நான்கு கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைப்பது எவ்வகை கல்லறை? சிஸ்ட். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் முதன் முதலாக அகழ்வாய்வு செய்த வருடம் ஆயிரத்தி 876. சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணலில் விலை மதிப்புமிக்க கற்களுக்கு புகழப்பட்ட செய்தி இடம்பெற்ற நூல் 10. இரும்பு உருவாக்கப்படத்திற்கான சான்று கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி. இந்தியாவிற்கும் ரோம் நகருக்கும் வணிகம் நடைபெற்ற சான்றுகள் கிடைக்கப்பட்ட இடம் கீழடி. தமிழ் மக்கள் நெல் விளைவதற்கான சான்று கிடைக்கப்பட்ட இடம் பொருந்தல். கொடுமணலில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்களை சேர்ந்தவை என்று கூறியவர் ஏ சுப்பராயலு. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை குறிப்பிடுக. தற்போது பூம்புகார் அமைந்துள்ள இடம் காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. அரபிக்கடலில் அமைந்துள்ள துறைமுகங்கள் பூம்புகார், மதுரை, கொற்கை. ஈராக் நகரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் 10. பட்டினப்பாளை ஆசிரியரின் பெயர் ருத்ரன் கண்ணனார். ஆப்ஷன் ஏ பாருங்கள். தற்போது பூம்புகார் அமைந்துள்ள இடம் காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறானவற்றை பொருத்துக. தவறான பொருத்தம் கூறுக. சந்தனம் கிழக்கு பகுதி, பவளம் ஈழம், உணவுப் பொருட்கள் தென்கடல், கருமிளகு தரைவழி வணிகம். இதில் கருமிளகு அப்படிங்கிறது தரைவழி வணிகம் அப்படிங்கிறது தவறு. சில மற்றது எல்லாமே ரைட்டாக. சந்தனம் கிழக்கு பகுதியிலிருந்து கிடைத்தது, பவளம் ஈழத்திலிருந்து கிடைத்தது, உணவுப் பொருட்கள் தென்கடலிலிருந்து கொண்டு வரப்பட்டது, கருமிளகு அப்படிங்கிறது தரைவழி வணிகம் அப்படிங்கிறது இதில் தவறானது. அடுத்த கொஸ்டின். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை. நாற்பத்தி 49. பொறுத்துக. நாளங்காடி பார்த்திங்க அப்படின்னா பகல் பொழுது அங்காடி, அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு பொழுது அங்காடி, மாசாத்துவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருவணிகன். மாநாய்கன் பெருங்கடல் வணிகன். சில இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா சி தான். நாளங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுது, அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு பொழுது, மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன், மாநாய்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன்.
பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க, புத்த கயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் சாஞ்சியும் ஒன்று காஞ்சியும் ஒன்று என கூறியவர். புத்த கயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர். ஆப்ஷன் ஏ யுவான்ஸ்வாங். இருபதாவது கொஸ்டின், பௌத்த துறவி மணிமேகலை இறுதி காலத்தை கழித்த இடம். பௌத்த துறவி மணிமேகலை தன் இறுதி காலத்தை கழித்த இடம் காஞ்சி. அடுத்த கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். சேர அரசர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் பதிற்று பத்து. தன் பயிரில் நாணயம் வெளியிட்ட சேர மன்னன் சேரல் இரும்புரை. வானவன் என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டவர்கள் சேர மன்னர்கள். சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினோரு வேலி தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் கரிகாலன். வேத வேள்வியை கொண்டாடும் விதமாக நாணயம் வெளியிட்டவர் முதுகுடி பெரும்வழுதி. சேரர் சோழர் ஐந்து வேலி குலத்தலைவர்களை தலையாளங்கானும் என்னிடத்தில் வென்ற அரசன் கரிகாலன். தொலைவிலிருந்து ஏவுகணையைப் போல வீசும் சங்ககால ஆயுதம் தோமாரம். சங்க காலத்தில் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது போர்முரசம். சங்ககால கிராமங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்ட இடம் மன்றம். பண்டைக்கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளின் ஏறுவரிசை குறு. ஊர் கூற்றம் நாடு மண்டலம். வீரச் செயல்களை தொழிலாக கொண்ட நிலம் பாலை. சங்ககால பெண்களின் நிலை பற்றி சரியானதை குறு. பெண்களுக்கு சமூகத்தில் கட்டுப்பாடுகள் இல்லை. பெண்களின் திருமணம் சொந்த விருப்பத்தில் நடந்தது. பெற்றோரின் சொத்துக்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டது. அனைத்தும் சரி. சங்க காலத்தில் பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டது. பெண்களின் திருமணம் சொந்த விருப்பத்தில் நடந்தது. பெண்களுக்கு சமூகத்தில் கட்டுப்பாடுகள் இல்லை. மூன்றுமே சரி. சங்க காலம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை குறு. சங்க காலத்தில் ஜாதி முறை இல்லை. முதன்மை கடவுள் மாயோன். சங்க காலத்தில் பௌத்தம் சமணம் ஆகியவை இருந்தன. பாம்பின் தோலை விட மெல்லிய ஆடைகளான கலிங்கத்தை அணிந்தனர். ஆப்ஷன் பி தவறு. முதன்மை கடவுள் பார்த்தீங்கன்னா சேயோன். ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் கரிகாலன். களப்பிரர்கள் பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பருங்கலம், பெரிய புராணம். மூன்றுமே சரி. களப்பிரர்கள் பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெரும் களம், பெரிய புராணம். தென்னிந்தியாவை இரண்டரை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள். களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் தவறானதை குறு. பெரிய புராணம். களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் தவறானது பெரிய புராணம். சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகியவற்றின் அறிமுகத்தால் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து. அறிவு மறுமலர்ச்சிக்கு சான்றாக இருக்கும் சமண நூல். அறிவு மறுமலர்ச்சிக்கு சான்றாக இருக்கும் சமண நூல்
அங்கங்கள். நகரமயமாதலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் சமணர்கள். உலகின் முதலில் திட்டமிடப்பட்ட நகரத்தை கொண்டுள்ள நாகரிகம் எது? ஹரப்பா. கீழ்கண்டவற்றுள் எது காளிதாசரின் படைப்புகள் அல்ல? மிருகச்சடிகம். நீதிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் கமாண்டக்காரர். எந்த சீன பயணி பொது ஆண்டிற்கு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து எழுதியவர் பாகியான். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. இந்திய தொல்லியல் துறை எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1861. கீழ்கண்ட எந்த தொல்லியல் தளம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சி, 1010 சேர அரசர்கள், 1010 உருத்திரங்கண்ணனார், மேற்கண்ட அனைத்தும். இதில் தவறானது 1010 உருத்திரங்கண்ணனார். சீதா தவறு. அடுத்த க்வெஸ்சன், மனிதனால் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இரும்பு. தேவி சந்திரகுப்தம் எனும் நூலை எழுதியவர் விசாகதத்தர். கூற்று ஏ, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என்று அழைக்க காரணம். கூற்று பி, ஆறுகளினால் படியவைக்கப்பட்ட வளமான மண். ஆப்ஷன் பாருங்க, ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என்று அழைக்க காரணம் ஆறுகளினால் படியவைக்கப்பட்ட வளமான மண். எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983. பொறுத்துக. இலக்கிய படைப்பு எழுதியவர் முத்ராட்சசம் எழுதியவர் விசாகதத்தர். அமரகோசர் அமரசிங்கர். பிரகத் சம்கிதா வராக மிகிரர். ஆயுர்வேதா தன்வந்திரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர் த்ரீ ஒன் டூ. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புகழூர் கல்வெட்டு சேர ஆட்சியாளர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பத்தினி வழிபாட்டை சேரன் செங்குட்டுவன் அறிமுகப்படுத்தினார். இதில் சரியான கூற்று இது. மேற்கண்ட அனைத்தும் 3 சரியான கூற்று. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புகழூர் கல்வெட்டு சேர ஆட்சியாளர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பத்தினி வழிபாட்டை சேரன் செங்குட்டுவன் அறிமுகப்படுத்தினார். மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகளில் பாண்டிய நாட்டில் எந்த வழக்கம் நடைமுறையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது? உடன்கட்டை ஏறுதல் மற்றும் பலதார மனம். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன். இறந்தோரை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடிய காலம். இறந்தோரை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடிய காலம்
பெருங்கற்காலம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அப்பர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் சிறந்தது என யுவான்ஸ்வாங் குறிப்பிட்ட நகரம் இந்தியாவின் 7 புனித நகரங்களுள் சிறந்தது என யுவான்ஸ்வாங் குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. காளிதாசர் நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டுள்ளார். இதில் மூன்றுமே சரியான விடைதான். அப்பர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் சிறந்தது என யுவான்ஸ்வாங் குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. காளிதாசர் நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் கிடைத்திடாத அகழ்வாய்விடம் இது. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் கிடைத்திடாத அகழ்வாய்விடம் இது. பையம்பள்ளியில் மட்டும்தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்டங்கள் கிடைக்கல, மற்ற இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா கிடைத்திருக்கு. பொருந்தல் கீழடி கொடுமணல். கல் திரட்டை தமிழகத்தில் எவ்விடங்களில் காணப்படுகின்றன? வீரராக கோபுரம், குமால மருதப்பட்டி, நரசிங்கம்பட்டி, மூன்று இடங்களிலுமே கிடைச்சிருக்கு. டி தான் சரியான விடை. இவற்றில் மார்க்கோ போலோ குறிப்பிடாத கருத்து. உலகின் அழகிய பகுதி பாண்டிய அரசு. பாண்டிய அரசு முத்துக்களை உற்பத்தி செய்கிறது. உடன்கட்டை ஏறுதல் அரசர்களின் பலதார மனம். உடன்கட்டை ஏறுதல் அரசர்களின் பலதார மனம். மதுரை கல்வியில்லா நகரம். இதில் மார்க்கோ போலோ குறிப்பிடாத கருத்து அப்படிங்கிறது மதுரை கல்வியில்லா நகரம் அப்படிங்கிறத அவருடைய குறிப்புகளில் குறிப்பிடலை. மற்ற மூன்றுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உலகின் அழகிய பகுதி பாண்டிய அரசு. பாண்டிய அரசு முத்துக்களை உற்பத்தி செய்கிறது. உடன்கட்டை ஏறுதல் அரசர்களுடைய பலதார மனம் பற்றியும் குறிப்பு இருக்குது. மதுரை கல்வியில்லா நகரம் என்ற குறிப்பு இல்லை. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம். சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம். பெரும் புராணங்களாகிய பெரிய புராணமும் கம்பராமாயணமும் டேஸ் காலத்தவை. பெரும் புராணங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர்கள் காலத்தவை. சங்ககால இசைக்கருவிகளில் தவறானதை கூறு. சங்ககால இசைக்கருவிகளில் தவறானதை கூறு. வீணை மட்டும் தவறு. முரசு, யாழ், புல்லாங்குழல் எல்லாமே சங்ககால கருவிகள், இசைக்கருவிகள். சங்க காலத்தில் வணிகர்கள் விற்பனை பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்ட வாகனம் எருது. சங்ககால ஏற்றுமதி பொருட்களில் தவறானதை குறு. உப்பு, தந்தம், மஸ்லிம் மூன்றுமே ஏற்றுமதி செய்தாங்க. கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359. 83,359. நிகந்தநட புத்தர் என்று அழைக்கப்படுபவர். நிகந்தநட புத்தர் என்று அழைக்கப்படுபவர் மகாவீரர். சமணத்தின் கொள்கைகளின் தவறானதை கூறு. உலகை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. சமணத்தின் தத்துவம் அறவழி. சமணத்தின் இறுதி லட்சியம் முக்தி அடைவது. இவற்றுள் எதுவும் இல்லை. ஏபிசி மூன்றுமே வந்து சமணத்தின் கொள்கைகள் ஒன்று தான், சரிங்களா? சமணத்தின் கொள்கைகள் மூன்றுமே இருக்கு. உலகை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. சமணத்தின் தத்துவம் அறவழி. சமணத்தின் இறுதி லட்சியம் முக்தி அடைவது. இவற்றில் எதுவுமே இல்லை. சமணத்தின் கொள்கைகள் தவறானது அப்படிங்கிறது இதில் எதுவுமே இல்லை. மூன்றுமே சரி. ஒரு பெண் ஆணாக மறுபிறவி எடுத்து முக்தி பெறலாம் என கூறிய சமணம் ஜைனம். ஜைனம் அப்படிங்கிறது சமண மதம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.